எதுவுமே பேச மாட்டாரு. தமிழ்நாட்டை பத்தி அக்கறை இல்லாத ஒரு முதலமைச்சர் இவருக்கு. இன்றைக்கு இந்தியா கூட்டணி மீது தான் ரொம்ப அக்கறை. எங்க பார்த்தாலும் அடிக்கடி மின்தடை ஏற்படுது, அதுக்கு நிரந்தர தீர்வு கிடையாது. அவர் கையிலாகாத அரசாங்கம் என்பதற்கு இதுதான் சான்று. மத்தியில் ஆட்சி அதிகாரத்துக்கு மாநிலத்தில் ஆட்சி அதிகாரிக்கணும், ரெண்டு பகுதியில் ஆட்சிக்கு வந்த பிறகு கொள்ளையடிக்கணும், இதுதான் திட்டம். நாட்டு மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை ஏற்படுது, நமக்கு காவிரியில் கிடைக்க வேண்டிய பங்கு நீர் கர்நாடகத்தில் திறக்க மறுக்குது, அதுக்கு எந்தவித குரலும் கொடுக்கல, எந்தவித கண்டிப்பும் இல்லை, அதனுடைய முயற்சியும் எடுக்கல. அவை இன்றைக்கு ஒரு கையிலாகாத அரசாங்கம் என்பதற்கு இதுதான் சான்று. அவை இன்றைக்கு இந்தியா கூட்டில் அங்கமைக்கின்ற காங்கிரஸ் கட்சி இது முன்னிறுத்தி நடத்துறது. நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை இன்றைக்கு கர்நாடக அரசு பேச்சு நடத்தி அங்கிருந்து திறப்பதற்குண்ட நடவடிக்கையும் மேற்கொள்ளலையே. அப்புறம் இந்தியா கூட்டணி சேர்ந்து என்ன பயன்? இதனால் நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க? இந்த திமுக இன்றைக்கு இந்தியா கூட்டணி வச்சுருக்கிறீங்க, இதனால் நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை? நமக்கு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பையே இவர்களால் நடந்து முடிப்படுத்த முடியலையே. நியாயமாக கிடைக்க வேண்டிய நீரை கூட இவர்கள் பெற்றுத்தர முடியலையே மக்களுக்கு. இதனால் இந்தியா கூட்டணியில் அங்கம் வச்சு இந்த நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை பெற்றுத்தர போகிறாங்க? இருக்கிற உரிமையை பாதுகாக்க முடியலையே. இதனால் ஆட்சியில் நிர்வாகமே கிடையாது. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற போது தேர்தல் நடந்தது, இப்படிப்பட்ட சம்பவம் எங்கேயும் நடக்கலை. அது உரிய முறையில் நாங்கள் பாதுகாத்துட்டு இருந்தோம். ஆக இன்றைக்கு இந்த விடியா திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு இன்றைக்கு வெப்பம் அதிகரிச்சிருக்கு. இந்த கோடை காலத்தில் எவ்வளோ மின்சாரம் தேவை என்பதை முன்கூட்டி அறிந்து அதற்கு தேவையான ஏற்பாடு செஞ்சுருக்கணும், அதுவும் தவற விட்டுட்டாங்க. எங்கே பார்த்தாலும் அடிக்கடி மின்தடை ஏற்படுது, அதுக்கு நிரந்தர தீர்வு கிடையாது. ஒரு கையிலாகாத அரசாங்கம் என்பதற்கு இதுதான் சான்று. ஒரு சுமூகமான உடன்பாடு ஏற்படுவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் காவல்துறை கண்காணிப்பாளர்களும் நடவடிக்கை எடுப்பதாக எனக்கு தகவல் கிடச்சிருக்குது. அந்த முயற்சி எடுத்துட்டுருக்கிறாங்க. இது அமைதி நிகழ வேண்டும், யாக இதை ஒரு பெரிதாக பெரிதுபடுத்த வேண்டாம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அனைவரும் சகோதரத்தோடு தான் வாழ வேண்டும். இன்றைக்கி ஒரு குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த பகுதியில் ஏதோ சில காரணத்திற்காக இப்படிப்பட்ட பிரச்சனை நிகழ்ந்துட்டது. இது உண்மையிலே வருத்தம் அளிக்கின்றது. இதை நம்ம மாவட்டத்தில் அழைச்சி வருத்தம் அளிக்கின்றது. இது விடியா திமுக அரசு இதற்கு உரிய முயற்சி செய்து அங்கே இருக்கின்ற ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுவதற்கு இன்றைக்கி பீஸ் கமிட்டி போட்டு நடவடிக்கை எடுக்கணும், அதுக்குண்டான முயற்சி எல்லாம் எடுக்கப்படுவதாக தகவல் கிடைச்சிருக்கு. இன்றைக்கு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இன்றைக்கி ஓய்வு எடுக்க போகிறார். ஓய்வு எடுக்க போவதில் வேணான்னு சொல்லலை. எப்போ போகணும்? இப்படிப்பட்ட வறட்சியான காலத்தில் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகின்ற நேரத்தில் இன்றைக்கு தமிழகத்தில் வரலாறு காணாத வெயில், 112 டிகிரி வரைக்கும் போயிட்டுது. எங்கே பார்த்தாலும் குடிநீர் பிரச்சனை தட்டுப்பாடு. இந்த ஊடகத்தில் பத்திரிக்கை வர செய்தி இன்றைக்கு குடிதண்ணி இல்லாமல் சாலை மறியல் போராட்டம் நடத்திட்டு இருக்குது மக்கள். ஆக இதையெல்லாம் இந்த அரசாங்கம் கவனிக்கலை, இந்த முதலமைச்சர் இதெல்லாம் கவனம் செலுத்தலை, இதையெல்லாம் பத்திரிக்கையில் போட மாட்டேங்க.